இவ்வளோ நகையா? இதெல்லாம் நான் கடையோட ஷோ கேஸில் தான் பார்த்துருக்கேன். இது என்ன நடந்திருக்குதுன்னா, 15ஆம் தேதி ஜோசா லூகாஸில் 15 கிலோ நகை திருட்டு போயிருக்குது. அதுவும் யாரோ ஒருத்தர் வந்து 1 அடி நீளம் மட்டும் இருக்கிற ஒரு ஓட்டையில் உள்ள நுழைஞ்சி, அதுவும் சிங்க முகமுடி போட்டுன்னு ஒரு விக போட்டுன்னு அங்கே இருக்கிற சிசிடிவி கேமரா மேலே அப்படியே கலர் ஸ்ப்ரே அடிச்சுட்டு இவ்வளோ நகையை திருடி இருக்காங்க. அதுவும் இந்த 1 அடி அடுத்து நீளம் இருக்கிற அந்த ஓட்டையில் யாராலையும் போக முடியல. அவ்வளோ ஒல்லியானவங்க தான் அதை திருடி இருக்காங்களா? அவங்க நல்லா விசாரித்து பார்த்துருக்காங்க, நல்லா தேடி பார்த்து டீகாராம்னு ஒருத்தர்கிட்ட போயிருக்காங்க. அவங்க கிட்ட விசாரித்து பார்த்ததுல தான் இவ்வளோ நகையும் ரிகவர் பண்ணியிருக்காங்க. சென்னையில் இருக்கிற லலிதா ஜுவல்லரியில் கூட இந்த மாதிரி நடந்துருக்குது. இப்போ தான் ஃபஸ்ட் டைமில் வேலூர்லேயும் நடந்துருக்குது. எப்படி அவ்வளோ ஒல்லியான ஓட்டைக்குள்ளே போயிருப்பாங்க? அப்புறம் வாட்ச்மேன் இருப்பாங்கள்ல, அவங்களுக்கே தெரியாமல் எப்படி அவங்களால அந்த ஒரு சத்தம் கூட இல்லாமல், டவுட்டு கூட இல்லாமல் மற்றவங்கக்கிட்டேருந்து தெரியாமையே ஓட்டை போட்டிருப்பாங்கன்னு தெரியல. எப்பவுமே குரூப்பாக தானே கொள்ளையாச்சு பார்த்துருக்கோம், எப்படி ஒரு சிங்கிள் மேன் 15 கிலோவை கொள்ளையாச்சு? அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.